வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். இயந்திரவியலின் தந்தை, புவியீர்ப்பு விசை தத்துவத்தின் சொந்தக்காரர். இயற்பியல், கணிதம், வானியல், பொருளியல் என அனைத்து துறைகளுக்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். பிரின்சிபியா எனும் விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தின் சொந்தக்காரர். சர் ஐசக் நியூட்டன் 1642 கிறிஸ்துமஸ் தினத்தன்று பிறந்தார். இவர் பிறப்பதற்கு முன்பே இவர் தந்தை இறந்துவிட்டார். சில ஆண்டுகளில் தாயாரும் வேறொருவரை மணந்து அவருடன் சென்று விட்டார். நியூட்டன் தனது பாட்டியுடன் கிராமத்தில் வசித்து வந்தார். நியூட்டன் தனது சிறுவயது முதலே படிப்பில் பின்தங்கியே இருந்து வந்தார். பள்ளி பருவத்தில் தன்னுடன் சண்டையிட்ட மாணவரை தோற்கடித்த பிறகுதான் அவரது வாழ்க்கை மாறத் தொடங்கியது. அந்த வெற்றி தந்த தன்னம்பிக்கை வகுப்பில் பின்தங்கிய மாணவனாக இருந்தவரை முதல் மாணவனாக மாற வைத்தது. நியூட்டன் சிறுவயது முதலே அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டார். அதன் பட்டியல் ஏராளம். அதில் பிரபலமானது தண்ணீர் கடிகார். நியூட்டன் சிறுவயதில் ஒரு நாள் காற்றின் வேகத்தை அளக்க முடிவெடுத்தார். ஆனால் அது அவ்வளவு சாதாரணம் இல்லை என்பது நம்மில் பலருக்கும் தெரிந்த ஒன்று. காற்று வீசும்போது அத்திசை நோக்கி தாண்டி குதித்தார். பின்பு எதிர் திசையில் குதித்தார். மற்றொரு முறை காற்று வீசாத திசையில் குதித்தார். பின்பு தான் குதித்த நேரத்தில் உள்ள வேற்றுமைகளை கண்டறிந்தார். அதை வைத்து காற்றின் வேகத்தை கணித முறையில் கூறினார். அப்பொழுது அவருக்கு 14. தன் தாயாருடன் மீண்டும் சேர்ந்தார். குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பை நிறுத்தினார். நியூட்டனின் படிப்பு ஆர்வத்தை புரிந்து கொண்ட அவரது மாமா 19 1661 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்த்தார். இயற்கையை ஆராயும் அதே நேரத்தில் கணித ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டார். அதன் பலனாக 1665 வளைந்த பொருட்களின் அளவையும் கெட்டியான பொருட்களின் கொள்ளளவையும் கண்டுபிடிக்கும் இன்டெக்ரல் கால்குலஸை கண்டறிந்தார். பின்னொரு நாளில் தன் தோட்டத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆப்பிள் மரத்திலிருந்து ஒரு கனி கீழே விழுந்தது. அதுதான் ஒரு அறிவியல் வளர்ச்சிக்கு வழிகோலானது. ஆம், அதுதான் நியூட்டன் தியரி ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டனின் புவியீர்ப்பு கொள்கை. அடுத்ததாக அவரின் கண்கள் நிறங்களின் மீது விழுந்தது. அதன் விளைவாக நியூட்டனின் நிறக் கொள்கைகள் உருவாகின. நியூட்டன் விஞ்ஞான கொள்கைகளில் சிறந்து விளங்கியது போலவே செய்முறைகளிலும் அசத்தி காட்டினார். தமது 26வது 1668 சிறியதொரு பிரதிபலிக்கும் தொலைக்காட்டி ரெஃப்ளெக்ஷன் டெலஸ்கோப் எனும் கருவியை உருவாக்கினார். பின் அது ராயல் சொசைட்டிக்கு அனுப்பி வைத்தார். இதுவே அவர்களின் கவனத்தை நியூட்டன் பக்கம் எடுத்தது. 1671 நியூட்டன் ராயல் சொசைட்டியின் அங்கத்தினராகி அவரது பேரும் புகழையும் பரவ செய்தது. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அவரது 27வது லுக்காஷியன் ப்ரொஃபஸர் எனும் உயர் பதவிக்கு நியமனம் செய்தது. இந்த பதவியை 30 தொடர்ந்து வகித்து வந்தார். ஏற்றத்துக்கும் புகழுக்கும் இடையே நியூட்டன் மனது வருந்தும்படியாக ஒரு நிலை வந்தது. கார்பஸ்குலார் தியரி ஆஃப் லைட், ஒளி என்பது நுண்துகள்களால் ஆனது என்பது நியூட்டனின் கொள்கை. அதை ஏற்காமல் வேவ் தியரி ஆஃப் லைட், ஒளி என்பது அலைகளால் ஆனது என்ற கருத்தை ஆதரித்தனர் சில விஞ்ஞானிகள். துன்பம் என்றும் தொடர்ந்தே வரும் என்பதைப் போல மனத்தொல்லையும் அவரை வாட்டி வதைத்தது. இயற்கையும் இயற்கையின் விதிகளும் இரவின் இருட்டில் மறைந்து கிடந்தன. இறைவன் எழுந்தான், நியூட்டனை படைத்தான், கண்டன எல்லாம் ஒளியை என்று ஆங்கில போப் அவரை பாராட்டியுள்ளார். ஆம், இயற்கையில் நிலவும் இயக்கங்களுக்கெல்லாம் அடிப்படை விதியாக அமைந்தது தியரி ஆஃப் கிராவிடேஷன். 1687 தனது நண்பர் கேலே வற்புறுத்தலின் பேரில் அப்புத்தகத்தை எழுதி முடித்தார். அதற்கு மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் இன் நேச்சுரல் பிலாசபி, சுருக்கமாக பிரின்சிபியா என்றும் பெயர் வைத்தார். இப்புத்தகத்தில் புவியீர்ப்பு விசையுடன் ஃப்ரீலா மோஷன், ஃபோர்ஸ், மாஸ், வெயிட் என அனைத்திற்கும் விளக்கம் கொடுத்தார். நியூட்டன் ஒரு நாள் தம் அறையில் நெடுநேரம் ஒளியின் இயல்பு பற்றி 12 பாடுபட்டு ஆராய்ச்சி செய்ததன் பலனை எழுதி வைத்தார். பின் வெளியே சென்ற நேரத்தில் அவரது வளர்ப்பு நாய் டைமண்ட் விளையாடி கொண்டிருந்த வேளையில் எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தியை தள்ளிவிடவே மேசையின் மீது இருந்த அனைத்தும் சாம்பலாய் போனது. பின் சிறிது ஆண்டுகள் கழிந்தன. நியூட்டனுக்கு அரசாங்கம் சட்பட்டம் வழங்கியது. மாஸ்டர் ஆஃப் மைண்ட் எனும் உயர் பதவியை வழங்கி கௌரவித்தது.
1703 ராயல் சொசைட்டியின் தலைவரானார். சுமார் 25 ஆண்டுகள் தொடர்ந்து அப்பதவியை வகித்தார். 1727 மார்ச் 20 இவ்வுலகை நீத்தார். அவரது மறைவால் இங்கிலாந்து நாடே துயர்கோலம் பூண்டது. அவரது இறுதி ஊர்வலத்தில் பொதுமக்கள், அரச குடும்பத்தினர், அறிவியல் விஞ்ஞானிகள் என அனைவரும் இந்த அறிவியல் முடிச்சூடா மன்னருக்கு விடை கொடுத்தனர்.